ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. வாங்க, இங்கே ரொம்ப பேர் ஹிந்தி பிரேமியாக இருப்பீங்க எனக்கு தெரியும். ஐ மீன் ஹிந்தி பிரேமினா ஹிந்தி லவராக இருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் அவங்களோட ஹிந்தி டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்காகலாம் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிங்க எங்கள் முகுந்தன் சார் உங்களுக்கு கொடுக்குறாரு. எஸ்ஏ காம்படிஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் குரு மேலே நீங்கள் வச்சுருக்க அபிப்பிராயத்தை எப்படி காட்டுறீங்கன்றது ஒரு 15 லைன்ஸில் எழுதணுங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு வேர்ட்ஸ் தெரியல, கிராமட்டிக்கலாக தெரியல, அப்படியெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் எழுதுங்க, 15-20 லைன்ஸ் எழுதுங்க. அந்த டாப்பிக்கை நார்மல் போஸ்ட்டில் நீங்கள் வந்து நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு அனுப்பிட்டீங்கன்னா வித்தின் இந்த பிப்ரவரி 10 நீங்கள் அனுப்பிடணுங்க. அதான் லாஸ்ட் டேட்டு. நார்மல் போஸ்ட்டில் அனுப்புங்க, கொரியர் யூஸ் பண்ணாதீங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். சப்போஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அப்போது வந்து இந்த மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஹிந்தி யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, யார் கற்றுக்கணும், அதை யூஸ் பண்ணணும், அப்புறம் அதனாலோட பெனிஃபிட் அடையணும்னு நினைக்கிறீங்க, இவங்களுக்கு இது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எஸ்ஏ காம்படிஷனில் கலந்துங்க, ஒரு 15-20 லைன்ஸ் எழுதுங்க. உங்களோட குருவை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க, அவங்களால நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்றது இதுதான் டாபிக். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட டாப்பிக்கில் சில்ட்ரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிரச்சாரக் ஆஸ் வெல் அஸ் ஹிந்தி யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த ஹிந்தி டீச்சராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஓப்பனுங்க இந்த காம்படிஷன், சரிங்களா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்டான டாபிக் பேஸில் நீங்கள் உங்களோட 15-20 லைன்ஸ் எழுதி அனுப்புங்க. ஸ்பெல்லிங்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, கிராமட்டிக்கல் பற்றியெல்லாம் கவலவே படாதீங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையவே கிடையாதுங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் தனியாக கிடைக்கும். அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லா பிரச்சாரக்கும், எல்லா ஹிந்தி லவர்ஸ்க்கும் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா அது தனியாக, ஓகேங்களா? முகுந்தன் ஜி சார்னால நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்து 30 டேஸ் டைம் கொடுத்தாரு. பட் நான் வந்து என்னோடய பர்சனல் ப்ராப்ளம்னால உங்களுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ போட முடியல, அதனால் டிலே பண்ணாதீங்க. இமீடியட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஆல் த ஹிந்தி லவர்ஸ், யாரெல்லாம் ஹிந்தி உண்மையாக லவ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இன்க்ளூடிங் நானும் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு என்ன ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலாம், ஓகேங்களா? அப்புறம் வந்து இதோ இந்த நீங்கள் அனுப்புகிறீங்களே கொரியர், ஐ மீன் நீங்கள் நார்மல் போஸ்ட் அனுப்புகிறீங்களேங்க, அதோட உங்களோட ஃபோட்டோவும் அனுப்புங்க, ஓகேங்களா? வேறு ஏதோ டவுட் இருந்தால் அதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பேசலாம், ஓகேங்களா? அது கேட்டுட்டு டீட்டெயிலாக கேட்டுட்டு நீங்கள் வந்து அனுப்பிடலாம். அப்புறம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அந்த அட்ரெஸும் நீங்கள் இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம், லாஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து எதில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ எடுத்து யூஸ் பண்ணி அனுப்பிடுங்க. இப்போ சொல்லுங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.